ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தானியங்களை எப்படி முளைக்கட்ட வைக்கலாம் அப்படின்னு. நான் இன்றைக்கி ஒரு கப் கேழ்வரகு, ஒரு கப் கம்பு, பச்சை பயிர் எடுத்திருக்கேன். தானியங்களை நல்லா கழுவிட்டு ஒரு நல்ல தண்ணியில் 6 மணி நேரம் ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு மூடி போட்ட பாத்திரம் அல்லது ஹாட் பாக்ஸில் 12 மணி நேரம் மூடி வச்சுருங்க. 12 மணிக்கு அப்புறமா தானியங்கள் எல்லாமே நல்லா முளை விட்டுரும். இப்போ கேழ்வரகு, பச்சை பயிர், கம்பு எல்லாமே நல்லா முளை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த முளை கட்டின தானியங்களை நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் காய விட்டுருங்க. அதில் இருக்கிற அதிகப்படியான ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா அதை ஒரு வெறும் கடாயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போது அதில் இன்னும் இருக்கிற அதிகப்படியான ஈரத்தன்மை எல்லாம் போயிடும். நான் அதே மாதிரி கம்பு, கேப்பை, பச்சை பயிர் மூணையுமே நல்லா வறுத்து எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் அதை ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஃபேனுக்கு கீழே நல்லா ஆற வச்சுருங்க. முளைக்கட்டிய தானியங்களில் சத்துக்கள் ரொம்ப அதிகம். இப்போ ஆற வச்ச பச்சை பயிறு, கம்பு, கேப்பை இது எல்லாத்தையுமே தனித்தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதை சளிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறையா அமௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கடையில் கொடுத்து மிஷினில் அரைச்சி சளிச்சு வாங்கிக்கலாம். இந்த மாவை நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து கலந்து தோசைகளாக சுடலாம், அல்லது இட்லி அரைக்கும்போது இட்லி அரைச்ச மாவோட சேர்த்து புளிக்க வச்சு இட்லியாக செஞ்சு சாப்பிடலாம், புட்டுக்களாக செய்யலாம், சப்பாத்தி மாவோடு சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்திக்களாகவும் செய்யலாம். ஆரோக்கியமான இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள்.